பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட மாரி செல்வராஜ் இந்த மாதிரில இருந்தா பரியேறும் பெருமாள் தொடங்குச்சு. அண்ட் மாரி செல்வராஜோடைய வளர்ச்சியில ராம்சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவரா. மாரி செல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன், கம்பானியன். மாரி செல்வராஜ் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சந்தோஷ், ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்றேன். சூப்பர் மாமே, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்கறதுல. அந்த இரவு என்னால் எனக்குமே மறக்க முடியாது. லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது, ஒரு டிஸ்கஷன் தான். என் கூட ஏழு கடல் ஏழு மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாதிரி சொல்கிறாங்க தான். ஸோ தயாரிப்பாளா இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையிலே வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருந்தேன். மாரி செல்வராஜ் எனக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்டு எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது, தயாரிப்பு இல்லை, இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்திருந்த சூழலில் பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கி இன்றைக்கி வந்து வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்துருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட்ஸ்டாக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை. ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆனவுடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது. சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனிச்சாங்க, சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க. கண்டென்ட் ஓரியண்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, கண்டென்ட்டாகவே தூர தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே. அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது. தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு. ஸோ இது எப்படி மாறும்னு தெரில. ஆனால் அந்த வகையில் வந்து மாரி செல்வராஜ் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ஹாட் ஸ்டாரே தயாரிச்சதுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டிவி ரைட்ஸும் வந்து ஈஸியாக விட்டுருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயாரிப்பாளா இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்போ வந்து என்னென்னா ரொம்ப முன்முடிவோட இது எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது, எங்கள் சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக எனக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஸ்டப்பனாக தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் பெரிய பிரேக் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரில. நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களையும் திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது, இப்போ திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனர்களுடைய முன்னாடியே சொல்கிறது இல்லை, ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது, ஒரு டிஸ்கஷன் தான். இன்னைக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது. அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் தி வந்து செம சூப்பராக பாடியிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன். சூப்பர் மாமே, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்குறதில்ல. அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரி செல்வராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் ஆஃப் வந்து லைக் சொல்கிறது வாழ்க்கையில் சில பேர் முன்முடிவோடு இருக்கிறாங்க, சில பேரோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலைன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமாக அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காரு. அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலக அளவில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே திரை இலக்கு அந்த திரை உலகத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் மாரி செல்வராஜோடைய வளர்ச்சியில் ராம்சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான், நானும் பார்த்துருக்கேன். அண்ட் அவருடைய அக்கறை அவனை உருவாக்கிய விதம், அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு புத்தகம் அப்புறம் சரியான ஆசிரியர்
இருந்தா ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம். ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை இந்த சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். அண்ட் நானும் மாரி செல்வம் கூட சேர்ந்து இப்போ பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்கோம், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், மகிழ்ச்சி, நன்றி, ஜெய் பீம். Thank you so much, sir. அடுத்தபடியாக நம்ம கூப்பிட போறவங்க சினிமா. அனைவருக்கும் வணக்கம். 2018 இதே ஸ்டேஜ் தான் நீலம் ப்ரொடக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பரியேறும் பெருமாள். ஸோ அன்னையிலிருந்து தான் மாரி செல்வராஜ், இந்த மேடையிலிருந்து தான் பரியேறும் பெருமாள் தொடங்குச்சு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனும் தொடங்குச்சு. இன்றைக்கி நவ்வி ஸ்டுடியோவும் வாலையும் இந்த இடத்துல தான் தொடங்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ரஞ்சித், உங்கள் ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பரியேறும் பெருமாளுக்கும் நன்றி, நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி. அண்ட் மாரி செல்வாஜிட்ட கேட்டால் நான் என்ன பேசுகிறது புதுசாக அவனை பற்றி, ஏதாவது பேசுங்க நான் என்னை பற்றி பேசுகிறேன்னு சொன்னான். என் கூட ஏழு கடல் ஏழு மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி செல்வராஜ் தான். இது முத முதல்ல ஏறின மலை அப்படின்னா நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் எடுத்து ஏறி இறங்கணும், அது தங்கமீன்களுக்கு லொக்கேஷன் தேடி. அப்போ கண்டுபிடிச்சா அவங்களோட மலையேறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பள்ளத்தாக்கு அளவு கதை கொட்டி கிடக்கும். அவன் சொன்ன காதல் கரை எடுத்தால் எடுத்துகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன பீஸை, ஒரு பால்யத்தை, பால்யத்தில் இருந்த ஒரு ஒரு க்ரஷ்ஷை எந்த கிரிஞ்சும் இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கான், அதான் வாழை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து மலை ஏறினதுன்னா 2009-10 ஆனந்தயாலை, அந்த ஆனந்தயாலை மலை அச்சன் கோவில் வெஸ்டர்ன் கார்ட்ஸோட இன்னொரு இடம். அதில் டென்ட் எடுத்துகிட்டு போகிறப்பவும் சரி, ட்ரெக்கிங் போனப்பவும் சரி, நைட் மழை பெஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்டில் நான் தூங்காமல் உட்காந்துருக்கப்போ என் கூட உட்காந்துருந்தப்பவும் சரி, மாரி செல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன், இட்ஸ் அ கம்பேனியன். அண்ட் அவன் இருக்க தைரியத்தில் எந்த மலையில் வேணாலும் ஏறலாம், இறங்கலாம். அதுக்கப்புறமும் இன்னொரு மலை இருக்குது, அது அதே தங்கமீன்களுக்கு 2012 ஏறுனா வயநாட்டில் இருக்கிற செம்ப்ரா பீக். அது ஏறுறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும், இறங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இம்பாசிபிள் டு ஷூட், அது ஒரு ஆர்டின் ஷேப்பில் ஒரு லேக் இருக்கும், அதனால் அங்கே எடுப்போம். யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு, பட் எனக்கு ஒரு தோழனாக இவன் கூட வந்தான். அண்ட் அந்த இரவு என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. அப்புறம் எனக்கு தெரியும், எனக்கு என்ன புரிஞ்சுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுறவன், அவனுடைய கால்கள் மலை ஏறுறதுலேயும் செய்யப்பட்ட கால்கள். அவன் கரெக்டாக எந்த கல்லில் கால் வைக்கணும், எந்த கல்லில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன், எவ்வளோ எதிர்காத்து அடித்தாலும் ஏறக்கூடியவன். அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவனுடைய ஜீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாளில் கருப்பியை கூட்டிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில் ஏறினதுலேருந்து மலை ஏறிட்டே இருக்கான், இறங்கவே இல்லை, ஏறிட்டே இருக்கான். மலை முகடுகள் மீது கொடியை நட்டுகிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு மலை மிகிடும்போது ஒரு சிறிய கொடியை நட்டிட்டு ஃபோன் பண்ணி, சார் அவன் நட்டிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப வரக்கூடிய சந்தோஷம், இல்லாட்டி அவன் நட்டினதை பற்றி வேறு யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய வரக்கூடிய சந்தோஷங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரில. அது ஒரு தனித்துவமான ஒரு, அது ஒரு ப்ளஷர், அதை வேர்ட்ஸில் சொல்ல முடியுமான்னு தெரில. ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான், மலையின் முகடுகள் மீது நிற்பான், அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான். அவனுடைய கருத்துக்களை, அவனுடைய காதலை, அன்பை, அரசியலை பேசிக்கொண்டே தான் இருப்பான். அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும், ஏனெனில் அது காலத்தின் கட்டாயம். அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியேறும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழைக்கு, பரியேறும் பெருமாளோட பயங்கரமாக பேசினார். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று. வாழை ஏன் ஒன்றுன்னு சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும், தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். மாரி செல்வராஜ் உடைய நவ்வி ஸ்டுடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குன்றுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.